Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கிற உங்கள் குட்டிஸுங்களுக்கு இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் செஞ்சு கொடுங்க இந்த பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நம்ம கேஎஃப்சி போகணுங்கிற அவசியம் இல்லைங்க வீட்லேயே குறைஞ்ச செலவில் நம்ம அதிக குவான்டிட்டியில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்திக்கோங்க அதையும் சேர்த்தியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஜாஸ்தி மசாலாலாம் இல்லை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகணும் ஃப்ரீசரில் வச்சா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில்னா ரெண்டு மணி நேரம் மேரினேட் ஆக விடுங்க இது க்ளோஸ் பண்ணி இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதா சேர்த்தியாச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கோங்க பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்தியாச்சு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போட்டு கொஞ்சம் ஐஸ் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு நான் ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது இப்போ இந்த சிக்கனை நம்ம மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் தனித்தனியாக போடுங்க வீடியோவில் காட்டின மாதிரியே செய்யுங்க இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவு இல்லைனா இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சிக்கனை மைதாலை போட்டதுக்கப்புறம் இந்த ஐஸ் வாட்டரில் ஒரே ஒரு டைம் போட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி போட்டு உடனே எடுத்துரணும் எடுத்துட்டு திரும்பவும் தனித்தனியாக போடுங்க மைதாவில் இப்போது இது ரெண்டாவது கோட்டிங் இந்த மாதிரி ரெண்டு கோட்டிங் செஞ்சுக்கணும் அப்போ தான் மேலே அந்த சுருக்கம் சுருக்கமாக வரும்ல கேஎஃப்சி சிக்கனில் அந்த மாதிரி ஒரு கோட்டிங் கிடைக்கும் அது மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சிக்கனை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா மைதா கோட்டிங் ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடணும் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன் தனித்தனியாக சிக்கனை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மைதாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல ஐஸ் வாட்டரில் ஒரே ஒரு டைம் போட்டு எடுத்துடணும் ஒரு டைம் போட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் மைதாவில் தனித்தனியாக போடணும் தனித்தனியாக போட்டு நல்லா மைதா கோட்டிங் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா முறுமொருன்னு கிடைக்கும் சிக்கனை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டுடணும் ஆயில் பாருங்கள் இந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு என்ன சூடாக இருக்கணும் டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட மைதா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா அது செட் ஆகணும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலே திருப்பி போடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு மொறுன்னு இருக்குதுன்னு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு நம்ம கேஎஃப்சி போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாமே அடகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்போ ஃப்ரை ஆயிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம தனியாக எடுத்துரலாம் சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சவுண்டில் இருந்தே பாருங்கள் இந்த சிக்கன் எவ்வளோ ஒரு முருன்னு ரெடியாகிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு முருன்னு கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்